ஹாய் நம்மளே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திருப்பி தமிழ் நான் உங்க ராகுல் பேசியிருக்கேன். ஸோ நீ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு யூஸ் ஃப்ரீ வீடியோ எடிட்டர் அப்படின்றத பற்றி தான். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் இன்ஸ்டால் பண்ண வேணாம், இதுக்கு நீங்கள் சல்லி பைசா செலவு பண்ண வேணாம், பட் இது எஃபிஷியன்டான ஒரு வேற லெவல் எடிட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விதவுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. ஸோ வெல்கம் பேக் மக்களே, திஸ் டெக் டிப்ஸ் எபிசோட் 3. நம்ம உள்ளுக்க வீடியோஸ்குள்ளெலாம் போகிறதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஃபார் 17.6K சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் 17.5K வந்துட்டோம். ஸோ 2 days 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ மிக்க 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 நன்றி. ஸோ நம்ம வீடியோ எடிட்டர் அந்த ஃப்ரீ வீடியோ எடிட்டர் என்னென்னன்றது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸில் நம்மளுடைய விண்டோஸ்க்கு இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம விண்டோஸ்க்கு வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அடோப் ப்ரீமியர் ப்ரோ அப்படின்றது தான். ஸோ இது வந்துட்டு வேறு லெவல் சாஃப்ட்வேர். இதில் வந்துட்டு அவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் வைக்கலாம், நீங்கள் மல்டிபிள் லேயர்ஸ் யூஸ் பண்ணலாம், எத்தனை லேயர்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய சிஸ்டமுடைய ரேமை பொறுத்து பிக்சர்ஸ் ஆட் பண்ணலாம், வீடியோஸ் ஆட் பண்ணலாம், எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம், ட்ரான்ஸ்லேஷன்ஸ் ஆட் பண்ணலாம், ஃபில்ட்ரு பண்ணலாம், உங்களுடைய ஆடியோவையும் நீங்கள் எடிட் பண்ணலாம். இதில் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அது வரும் ஃபியூச்சர்ஸில் நம்ம ஒரு ரிவ்யூவை வச்சுக்கலாம். ஸோ இதில் உள்ள ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ் தான். பட் இதோடைய ஒரிஜினல் ரேட் அப்படி என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா 19,500 சம்திங். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பே பண்ணி வாங்குற அளவுக்கு நம்மகிட்டலாம் காசு இல்லை. ஸோ அதனால தான் நிறைய பேர் மற்ற விஷயங்களை தேடி போயிட்டுருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன, அடுத்ததாக ரெண்டாவது சாஃப்ட்வேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்மோரா. ஒண்டர் ஷேர் ஃபில்மோரா அப்படின்றது தான் ஒரு ப்ரீமியர் ப்ரோக்கு அடுத்தபடியான நம்மளுடைய விண்டோஸில் உள்ளதுன்னே சொல்லலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா நான் ப்ரீமியர் ப்ரோவை ப்ரிஃபர் பண்ணுறதோட இப்போ ஃபில்மோராவை தான் ப்ரிஃபர் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோவும் நான் ஃபில்மோரா தான் எடிட் பண்ணுறேன். காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோவோட ஒண்டர் ஷேர் ஃபில்மோரா வந்துட்டு மிட்ரேஞ்ச் லேப்டாப்ஸில் ஹை குவாலிட்டி வீடியோஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடியது தான். பட் சொல்லப்போனால் ப்ரீமியர் ப்ரோவில் ஃபீச்சர்ஸ் சில ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஃபில்மோரில் கிடையாது. இருந்தாலும் பேசிக்கான யூடியூபுடைய ஒரு ஹியூஜ் வெரைட்டி ஆஃப் எடிட்டிங்ஸ்க்கு வந்து இது ஓவராலாக சப்போர்ட் பண்ணும். அண்ட் ப்ரீமியர் ப்ரோவில் இல்லாத பல ஃபியூச்சர்ஸ் வந்து அண்ட் ப்ரீமியர் டெம்ப்ளேட்ஸ் வந்து ஃபில்மோரில் ரொம்ப அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாகவும் கிடைக்கும், ஃப்ரீயாகவும் கிடைக்கும். அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ஃபில்மோரா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிட்ரேஞ்ச் லேப்டாப்ஸ்க்கு ஒரு ஹையன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதுலேயும் ஒரு ட்ராபேக் இருக்குது. அது என்ன ட்ராபேக் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் தான். இதனுடைய ப்ரைஸ் ப்ரீமியர் ப்ரோ அளவுக்கு இல்லைனாலும் இதுவும் ஒரு 5,000 ரேஞ்சுக்குள்ள இருக்குது. அதுவும் நம்மளாலாம் கொடுக்குறாங்க, நம்மகிட்ட காசு இல்லை மக்களே. இப்போ இதுவும் சொல்லியாச்சு, எனக்கு தெரிஞ்ச டாப் 2 சாஃப்ட்வேர்ஸ் இது தான். அடுத்தபடியான சில பல சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, மோவாவி வீடியோ எடுத்து அந்த மாதிரிலாம். பட் அதுக்குள்ளே நம்ம போகணும்னா நம்ம ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ உங்களுடைய ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரில் உங்களுடைய மைக்ரோசாஃப்டே உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுற ஒரு அப்சல்யூட்டான வேறு லெவல் சாஃப்ட்வேர் தான் சொல்லணும். ஸோ இதை நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்ச் பாரில் போயிட்டு வீடியோ எடிட்டர் அப்படின்னு நீங்கள் அடித்தாலே போதும், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நிற்கும். இது நிறையா பேர் க்ராஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் யாரும் கண்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய மற்ற எந்த வீடியோ எடிட்டரில் போனிக்கும் இதுலேயும் பல பல ப்ராஜெக்ட் செக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு தெரியும். இதுக்குள்ளே நான் உட்காந்து ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து உங்களுடைய டைம் லென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ண வரும்போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன சாஃப்ட்வேர். இதில் வந்துட்டு பயங்கரமான சில பல ஜிதுவலெல்லாம் கட்டலாம், கட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், அண்ட் டைட்டில்ஸ் ஆட் பண்ணலாம், டெம்ப்ளேட்ஸ் ஆட் பண்ணலாம். இது பேசிக்காக சொல்ல போனால் நீங்கள் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணியிருக்க மூவி மேக்கருடைய அட்வான்ஸ் வெர்ஷனாக சொல்லலாம். பட் இருந்தாலும் குவிக்கான ஈஸியான எடிட்ஸ்க்கு இது வந்து ரொம்ப சப்போர்ட் ஆகும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுபோக இது தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ்க்கு மணிக்கு இது பே பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்றதுனால இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் அதுபோக இது வந்து மைக்ரோசாஃப்டாலேயே அவங்களுக்கு வந்துட்டு பேசிக்காக இன்பில்டாக கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ லேக்கும் இருக்காது, ஹெவி ரேம் யூசேஜ் இருக்கவும் இருக்காதுன்னு நான் சொல்லிப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நான் ஏன் இதை எடிட் பண்ணி உட்காந்து போர் அடிக்க விரும்பல அப்படின்னா ரொம்ப பெரிய லென்த்தாக போகும். ஸோ எதுக்கு நம்ம டெக் டிப்ஸ்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிக்கலாம். ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான ஆன் பண்ண மறந்துடாதீங்க. அப்போனா தான் நமக்கு வர புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் ராகுல் ஃப்ரம் திவ்ய தமிழன். டாடா, பை பை, சி யூ. Young, and I didn't understand that you.